தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே மிகப்பெரிய முதும்பெரும் தலைவர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள். இவரை சுற்றி தான் இன்றைக்கி அரசியலுடைய மையமே இருக்குது. இன்றைக்கி இந்த அரசியலுக்கு இவர் தான் வந்து ஒரு பெரிய இன்றைக்கி பெரிய முன்னோடியவர். இவர் இல்லாமல் அரசியல் இயங்கிறது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, நல்லா இருக்கவே இருக்காது. இவரை வச்சு தான் அரசியல். அந்த நான் 3 வயசு ஆயிடுச்சு இன்றைக்கி. இருந்தாலும் அவருடைய எண்ணமும் அவருடைய சிந்தனையும் எந்த நேரமும் பலமாகவே இருக்குது. நான் உள்ளே போய் பார்த்தப்ப அவங்க இன்னமும் அவங்க தைரியமாக தான் இருக்காங்க, நல்லா இருக்காருக்கு டாக்டர் கலைஞர் ஐயா. சின்ன சின்ன அந்த முதுமையின் காரணமாக சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து அது எல்லாருக்குமே சும்மா 30-40 வயசு தானாவே நம்ம பக்கத்தில் வர்றாள் மூஞ்சி சரியாக தெரிய மாட்டேங்கிறது. சும்மா பக்கத்தில் தான் இருப்பார், அவரை பார்க்கும்போது தூரமாக இருக்க மாதிரி இருக்குது நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு. ஆனால் அவர் வயசுக்கு இன்னமும் அந்த கடின உழைப்பு, அந்த அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம், இலக்கிய சம்மந்தப்பட்ட விஷயம், அவர் எந்தெந்த துறையில் எது எதில் அவர் தலையிட்டாரோ அத்தனை துறையும் அவர் வந்து அவர் மைண்டில் ஓட்டிக்கிட்டு அந்த இதுலேயே அவர் இன்னமும் தைரியமாக அவர் இன்னும் செயல்படுறாரு. அவரை பற்றிய வதந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வருது. அது அதான் அந்த வதந்தியெல்லாம் கிடையாது, பூராமே பொய். அவர் ஐயா நல்லா இருக்காங்க, நான் உள்ளே போய் பார்த்ததில்ல. இன்னும் 2 நாளில் அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க, திரும்பி ஐயா கலைஞர் அவங்க வந்துடுவாங்க. அவங்க அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஆண்டவன் எல்லாரும் நாங்கள் வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்காது 2 நாள், ஏன்னா இந்த ஆஸ்பத்திரியில் இனிமேல் இருந்தது போதும் வீட்டுக்கு போகலான்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இன்னும் 2 டேஸில் ஐயா அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க.